தூக்கி ஒன்னு போடு. எதுக்கு? ஓ மண்டை சைஸ்ல மொக்க பூட்டு ஒன்னு வேணும். பெரியவர்களே, தாய்மார்களே, நான் இங்கு மற்றவர்களைப் போல வளவளா குளகுளா என்று பேச விரும்பவில்லை. மிகவும் தெளிவாக, மிகவும் சுருக்கமாக சொல்லி முடிச்சிடலாம் அப்படின்னு தான் இருக்கேன். ஸோ ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம மோஸ்ட் ஆஃப் த பப்ஜி பிளேயர்ஸால கஸ்டம்னு சொல்லக்கூடிய ஒரு ஈஸியான மிஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன மிஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கில் அண்ட் எனிமி ஃப்ரம் 300 meters அவே ஒன்ஸ். அதாவது இங்கே இருந்துக்கிட்டு 300 meters அந்தாண்ட இருக்க எனிமியை வந்து நம்ம கில் பண்ணணும். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து எந்த ஒரு ஸ்னைப்பரோ எந்த ஒரு ஸ்கோப்போ எதுவுமே தேவையில்லை. இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படி தெரிஞ்சிருந்தா நம்ம நினச்சிருங்க, தெரியலனா தெரிஞ்சுக்கோங்க. இதான் வந்துட்டு ஆக்சுவலாக நான் சொன்ன நோ மீம்ஸ் வீடியோ. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்கேன். ஸோ அந்த க்வெஸ்சனில் வந்து எஸ் ஆர் நோ அப்படின்னு தயவு செஞ்சு ஆன்சர் பண்ணுங்கள். இந்த ஐடியா வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் யார் கொடுத்தது அப்படின்னா, ஸ்னேகா சாம். ஸோ ரொம்பவே தேங்க்ஸ் ப்ரோ உங்களோட ஐடியாவுக்கு. இந்த மாதிரி உங்களுக்குள்ளேயும் ஏதாவது ஒரு தனி திறமையோ இல்லை தனி ஐடியாவோ இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கார்டில் வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த 300 meters கில்ல தான் நம்மளில் நிறையா பேர் முடிக்காமல் வச்சுருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது எப்படி முடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எந்த சர்வரில் வந்துட்டு எல்லாத்துலேயும் லோ டயரில் இருக்கீங்களோ, சோலோ, ஸ்குவாட், டுவோ, இது மூணுத்துலேயும் எதில் லோ டயராக இருக்கீங்களோ அந்த சர்வரை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அந்த சர்வரில் வந்துட்டு நீங்கள் டுவோ சூஸ் பண்ணணும். டுவோ சூஸ் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு ஆட்டோ மேட்சிங்கை ஆஃப் பண்ணி வைங்க. அது பண்ணாத பட்சத்தில் இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய நேரம் வரும். கோணை சாமான் அது பண்டிகை காலத்தில் கோயிலுக்கு வெளியே வைப்பாங்க. குட்டி பையன், சரி அதை விட்டுருங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி சர்வர்லாம் சூஸ் பண்ணி வந்தாச்சு. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லூஸ் டீம்மேட் கிடச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவனை அப்படியே விட்டுட்டு நீங்கள் தனியாக ஜம்ப் பண்ணி போயிடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தனியாக ஜம்ப் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பாட்டோ இல்லை நூபி பிளேயரோ கண்டிப்பாக சிக்குவான். வா, இதான் என்னோடய புது பேராஷூட், அதை காட்டணும்னு நினச்சா மறந்துட்டேன். ஸோ எப்படி இருக்குது, சூப்பராக இருக்கா ரவுண்டு பேராஷூட்? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பாட்டோ இல்லை நூபி பிளேயரோ கண்டிப்பாக சிக்குவான். ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு இல்லை ஒரு நூபி பிளேயர் மாட்டிக்கிட்டான். பாவம், அவன் கையில் ஒரு கன்னு கூட இல்லை. ஸோ நான் பெரிய ப்ரோ பிளேயர் போல கஷ்டப்பட்டு ரஷ் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். நான் பாவம் கையில் ஒரு அருவாக்கத்தி தூக்கிட்டு வந்தான் போட்டு விட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு எனிமையை நாக் அவுட் பண்ணியாச்சு. இப்போ இன்னும் அப்படியே கில் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கில்லு கிடையாது. ஸோ இதை வச்சு தான் வந்து நம்ம இந்த மிஷினை முடிக்க போகிறோம். அவனை வந்துட்டு அந்த மாதிரி நான் வந்து நாக் அவுட் பண்ணிவிட்டு மேப்பில் வந்து மார்க் மை லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஏன் அப்படி கொடுக்குறேன்னா அப்போ தான் எனக்கு டிஸ்டன்ஸ் காட்டும். ஸோ இப்போ மேப்பில் வந்து மார்க் மை லொக்கேஷனை கொடுத்துட்டேன். ஸோ போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு ஞாபகம் வந்துச்சு, வா வெளியே வரான். ஊருக்கு கதவை சாத்தி விட்டுட்டேன், உள்ளே கடந்து சாவுடா. ஸோ அவ்வளோதாங்க, சிம்பிள் மேட்ரு. இந்த மாதிரி உங்கள் எனிமி நீங்கள் நாக் பண்ணிவிட்டு 300 meters அங்கேருந்து தள்ளி ஓட்டிங்கன்னா மிஷன் கம்ப்ளீட்டர்னு வந்துடும். என்ன இது இவ்வளோ ஈஸியாக இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே தான் உங்களுக்கு ஆப்பு இருக்குது. என்ன ஆப்புனா, நீங்கள் நாக் அவுட் பண்ண பிளேயரோட டீம்மேட் வந்து அவனை ரிவைவ் பண்ணிடவே கூடாது, எந்த ஒரு பாட்டும் அவனை கில் பண்ணக்கூடாது, அவன் தானாகவே வாஸ்கில் அப்படின்னு வரணும். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுன்னா, வழியில் வர எல்லா பாட்டையும் இந்த மாதிரி கில் பண்ணிவிடுங்க. ஸோ அவன் பக்கத்தில் ஏதாவது பாட் சவுண்ட் கேட்டாலும் கில் பண்ணிவிட்டு அங்கேருந்து 300 meters தள்ளி போயிடுங்க. ஸோ எனக்கு எப்படிங்க 300 meters டிஸ்டன்ஸ் தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்காக தான் வந்து நான் உங்களை மேப்பில் மார்க் மை லொக்கேஷன் அப்படின்னு கொடுக்க சொன்னேன். ஸோ இப்போ புரியுதா நான் எதுக்கு மார்க் மை லொக்கேஷன் கொடுக்க சொன்னேன்ட்டு? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் 300 meters தள்ளி வந்ததுக்கப்புறம் அவன் வாஸ்கில் அப்படின்னு வந்துட்டானா இந்த மிஷன் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். அவ்வளோதாங்க, இந்த மிஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்படி பண்ணியும் உங்களுக்கு எதுவும் கிடைக்கலன்னா எனக்கு தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது வரைக்கும் கமெண்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நம்மளுக்குள்ள ஒரு இன்ட்ராக்ஷனும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் கிடைக்கும். ஸோ இதோட இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் கேட்கலாம் என்னடா நோ மீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மீம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன்ட்டு. எனக்கு வேறு வழி தெரியலாத்தா, அதனால தான் கஷ்டப்பட்டு மீம்ஸ் ஆட் பண்ணிட்டேன். கஷ்டப்பட்டுன்னு இல்லை, சும்மா தெரிஞ்ச மீம்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணேன். ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். ஸோ அந்த ஸ்பெஷல் வீடியோ வந்து இதுக்கு அடுத்த வீடியோவாக போடுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சீ யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ, பை பாய். இங்கே நான் சொன்ன கருத்திலே மாற்று கருத்து யாரும் தெரிவிக்க ஆசைப்பட்டால் கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸில் தயவு செய்து பதிவு செய்யவும். அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி விட்டு மணியையும் ஆட்டி விட்டுருங்க. திருப்பி அடிகளை நாயனுங்க நம்மளை அடிச்சு ஓட விட்டுனே இருப்பானுங்க.